திட்டக்குடி வைத்தியநாதசுவாமி கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வைத்தியநாதசுவாமி கோயிலுக்கு சொந்தமான குளத்தின் கரையோரம் 13 குடும்பங்கள் 3 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடம் என கூறி அறநிலையத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கி அப்புறப்படுத்த முயன்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்களை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா்.